श्रीमाकटनाथार्य वर्यो मे सन्धत्ता सदा यस वागृतिपर्यता यतिराज सरस्वती वेदांत वेदातगु भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्व विज्ञान विश्राणन बद्धदीक्षम दया निधि देहृृता शरण्यं देवं भयग्रीवमहम प्रपद्ये यत्पदां भूर्ह ध्यानविद्धस्था शेषकलमणा वस्तुतां उपयातोहं यामुने यम नमामि तं स्वातयनिह सर्वेषां त्रय्यंतार्थम सुदुग्रहम स्तोत्रया माधयोगेन्द्रह तं वन्दे यमुनाखयम् நமோ நமோ யாமுநாய யாமுநாய நமோ நம நமோ நமோ யாமுநாய யாமுநாய நமோ நம இன்றைய தினம் பரம பவித்திரமான தினம் சுவாமி ஆளவந்தார் அவதரித்த தினம் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் இன்றைய தினத்துல சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணின கிரந்த சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் இந்த கிரந்தங்கள்லேந்து சுவாமியினுடைய அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ளணும் இது ஆச்சாரியானு கிரகத்தினால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சன்னிவேசத்தில் எல்லாருக்கும் தன்யவாதத்தை சொல்லிட்டு அடைய ஆரம்பிக்கிறேன் ஆச்சாரியால நாதமுனிகள் ஆள வந்தார் எம்பருமானார் சுவாமி தேசிகன் இவர் நாலு பேருக்கும் அந்த ஆச்சாரிய பரம்பரையில் ஒரு தனி ஸ்தானம் நம்மாழ்வார் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்றெல்லாம் போற்றப்படுபவராக இருந்தாலும் கூட அவர் அனுகிரகித்த திருவாய்மொழி முதலிய கிரந்தங்கள் எல்லாமே ஒரு கால விசேஷத்தில் மறைஞ்சு போயிடுச்சு அத அப்படியே அவர் அனுகிரகிச்ச பிரகாரத்துக்கு நாதமுனிகள் தான் சாட்சா பண்ணி அந்த திவ்ய பிரபந்தத்தை முழுக்க அப்படியே கொண்டு வந்தவர் கொண்டு வந்து கொடுத்தவர் இப்ப அவர் நாதமுனிகள் எப்படி நம்மாழ்வாருடைய கட்டாட்ச விசேஷத்தினால யோகத்திலேயே ஆச்சாரியனாக இருந்துட்டு நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணினார் அதன் மூலமாக தான் நமக்கு நாம் இப்போ அனுபவிக்கிற திவ்ய பிரபந்தங்கள் மொத்தம் நமக்கு ஆழ்வாருடைய சீசக்திகள் மொத்தம் நமக்கு பரமோபாதாயமாக இருந்துருக்கு இது ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் ஆகையால் நாதமுனிகள் தான் நம்ம சம்பாதோ நாதோ பஜ்யம் பிரவருத்தம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் நாதோ பஞ்ஜம் பிரவருத்தம்னு இன்னைக்கு இருக்கிற நிலையில இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் நாதமுனி முதலியவர்களாலே பிரவர்த்திப்பிக்கப்பட்டதாக இருக்குன்றது தெரியப்படுத்துற இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அழ்ுவார்கள் அதுக்கு முன்ன மகர்ஷிகள்லாம் இந்த விசிஷ்டாத் சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணிருந்தாலும் கூட நாதமுனி தொடக்கமாதான் இப்ப இருக்கிறது இருக்கின்றிருக்கு அவதான் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கான்றது சுவாமியினுடைய திருவள்ளம் பகுதி உபஜிதம் யாமுனேய பிரபந்தின்னு சொல்லி சொல்ற யாமனாச்சாரியருடைய பிரபந்தங்கள் அளவந்தாருடைய பிரபந்தங்கள்னாலதான் தான் நாதமுனிகளாலே பிரவர்த்திக்கப்பட்டதாரது மேன்மேலும் வளர்ச்சியை அடைந்தது என்பதாக பிராத்தம் சமயக் யதீந்திரி எம்பெருமானாராலே அது சமயக் திராத்தம் நன்னாக ரட்சிக்கப்பட்டது இப்படி இவழெல்லாம் நாதமுனிகள் அளவந்தார் எம்பெருமானார் இவா மூணு பேருமே நம்ம சம்பிரதாய பிரவர்த்தகல்ல பிரதான தமிழர்களாக திகழ்கிறார்கள் என்பதில் ஆச்சரியம் இல்லை இதை சுவாமி தேசிகன் திருவாக்கினாலேயே சாதிச்சுட்டே அளவுந்தார் எம்பெருமானார் மூலமாக இராமானுசர் மூலமாக இந்த விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் மேன்மேலும் வளர வேணும் இதனுடைய பிரவர்த்தனத்தை எம்பரமானார் பண்ணணும் என்பதற்காகவே காஞ்சிபுரத்தில் தேவபுரமாள் திருவடி வாரத்தில் பர சமர்ப்பணம் பண்ணினர் ஆளவந்தார் பிராகாரம் என்றே ஒரு பிராகாரம் இருந்திருக்கு ஆழ்வார் பிராகாரம் ஆளவந்தார் பிராகாரம் இப்படிலாம் அந்த பிராகாரங்களுக்கு பெயர் சொல்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த ஆழ்வார் பிராகாரத்துல அருளாழி அம்மானை கண்டக்கால் இரு சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமென்னு அந்த எம்பெருமானுடைய கருட வாகனராக எழுந்தல் இருக்கிறத அருளாத நீரருளி அவராவி துமராமுன் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானாக சொல்லப்படுகின்ற தேவ பெருமாள் திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணினர் அந்த நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ணினத்துக்கு பலமாக இன்னைக்கும் அவர் திருநட்சத்திரத்தன்னைக்கு கருட வாகனத்துல பெருமாள் சேவை சாய்க்கிறேன் இதுதான் அங்க விசேஷம் அந்த பிராகாரத்துக்கு ஆழ்வார் பிராகாரம்னு பேரு இந்த பிராகாரத்துக்கு ஆளவந்தார் பிராகாரம்னு பேரு இது ஆளவந்தார் பிராகாரம்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னாக்க இந்த பிராகாரத்துல எம்பெருமானார் யாதவ பிரகாஷனுடைய சிஷ்ய கோட்டியோட கூட சிஷ்ய கோட்டியில அவரும் போயின்னு இருக்கச்சே அந்த இதுல இருந்து ஒன்னும் வேற இதுல இருந்து சலிப்பிக்க கூடாது அந்த மதாந்தரங்களை அவ சொல்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு அப்புறமா நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றவராக அவர் ஆகட்டும்னு சொல்லி அவர் விஷயத்துல அவருக்காக எஸ் எப்பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜபேனச்ச பக்தி மூக்கம் அந்த பிரபதி சுதம் லபத்தை ஜ வந்தியா தன் தேவமமேவ பரதம் சரணம் பிரபத்தே என்பதாக அந்த தேவபுரமானிடத்துல சரணாகதி பண்ற எம்பருமோ ஆனாரும் ஆளவந்தாருடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டுதான் பிரம்மசூத்திர பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பாஷ்யத்தை அருளி செய்தார் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார் தன்னுடைய ஞானபுத்திரனாக இருந்திருக்கிற திருக்குறுகை பிரான் பிள்ளானு கொண்டு திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுத வைத்து அதை தாம் கட்டாட்சிச்சு தாம் எப்படி அவருக்கு உபதேசம் பண்ணமோ அந்த ரீதியிலேயே இருக்கிறத பார்த்துட்டு அதை விஷயம்னு அதுக்கு பேரிட்டு அதை காலக்ஷேப்ப பரம்பரையில இருக்கும்படியாக பண்ணினர் இப்படியெல்லாம் நம்ம ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா ஆளவந்தாருடைய கட்டளைய சிரசா வகித்து அதை நிறைவேற்றுறது தான் தன்னுடைய கர்த்தவ்யம்னு சொல்லி எம்பரமானார் பண்ணினார் இப்படி ஆளவந்தார் இந்த சம்பிரதாயத்தை வளர்த்த முறைய நாம கொஞ்சம் பார்க்கணும் சித்தித்திரையும்லாம் பண்ணிருக்க அதெல்லாம் ரொம்ப ககனமான விஷயங்கள் அதில் வரைச்சு ஆத்மசித்தி சம்வித் சித்தின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த ஆத்ம விஷயமான சித்தி நிர்ணயம் பண்ற பரமாத்மா எப்படிப்பட்டவர் ஜீவாத்மா எப்படிப்பட்டவர் இது ரெண்டுத்துக்கும் உண்டான சம்பந்தங்கள் இதெல்லாம் இந்த தர்மபூத ஞானத்தை பற்றி எல்லாம் சொல்லி விசாரம் பண்ணியிருக்க அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் அதெல்லாம் தத்துவ விஷயமான விசாரங்கள் ஹிதம் புருஷார்த்தம் என்று மூன்று சொல்லப்படுகின்றன தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று மூன்று சொல்லப்படுகின்றன அந்த ஹித விஷயத்துல புருஷார்த்த விஷயத்திலையும் ரெண்டு ஸ்தோத்திரங்கள் மூலமாக அளவந்தார் நமக்கு எத்தனையோ விஷயங்களை காண்பிச்சு கொடுத்துருக்க அவருடைய அனுபவத்தை தான் இப்பொழுது பார்க்க போறோம் லோக்கத்துல பெருமாள் இல்லாத தாயார் இல்ல தாயார் இல்லாத பெருமாள் இல்ல என்று சொல்லின்னு இருக்கும் இவா ரெண்டு பேரும் அவினா பூத்தாள் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுறை மார்பா என்று நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுக்கிறேன் பெருமாள் தாயார் தாயாரை விட்டு தாம் பிரிய மாட்டேன்னு சொல்றாரா இல்ல தாயார் பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றாளான்னு கேட்டேன் அகலகிலேன் இறையும் ஒரு க்ஷணகாலம் கூட ஒன்ன விட்டு நான் பிரியமாட்டேன்னு தாயார் சொல்லி சொல்றாளாம் அலர்மேல் மங்கை இப்படி சொல்லி அலர்மேல் மங்கை உரை மார்பா அலர்மேல் மங்கை இருக்கின்ற உரைகின்ற திருமார்பை உடையவன் அகல்தான் தான் அவன் சீனிவாசனாக திகழ்கின்றான் இப்படி ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இதுல நிறைய இடத்துல பார்த்தோம்னா பெருமாளைதான் சோத்திரம் சொல்லிருக்கு தாயாரை பத்தி ஒன்னும் சொல்ல இல்லையே என்ன சொன்ன எங்கெங்கெல்லாம் பெருமாளை சொல்லிருக்கோ அது மொத்தம் தாயாரும் சேர்த்துதான் தாயாரையும் சேர்த்துதான் அவைகள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நம்ம பூர்வாச்சாரியர்களே பறக்க பேசியிருக்க இங்க பெருமாளை தாயாரை முன்னிட்டு பெருமாளை சேவிக்கிறதா பெருமாளை முன்னிட்டு தாயாரை சேவிக்கிறதுனா தாயார சொல்லி பெருமாளை சேவிக்கிறது தான் விசேஷமாக இருந்துட்டு தாயார் புருஷக்காரன் பூத்தையாக இருந்துட்டு நம்ம எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணி அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியாக பண்றவள் தாயார் தான் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா சிபாரிசு பண்றதோடு சரி அதுக்கு மேல தான் தாயாரினுடைய காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா ஆனா அப்படி இல்லை தாயார் சிபாரிசும் பண்ணி புருஷகாரமும் பண்ணி தாயாரும் பெரும்பாலுமாக சேர்ந்து தான் நம்மளை ரட்சிக்கிறா அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உப்பாயமாக இருந்துட்டு நம்மளை நல்வழிப்படுத்துகிற நம்ம நாம மோட்சத்தை அடையும்படியாக பண்றா என்பது அளவுந்தாருடைய திருவிழம் இப்படி தாயாருடைய மகிமைய அளவந்தார் சத்துஸ்லோக்கியில சாதிச்சிருக்க ஆளவந்தாருடைய ஹிருதயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க சுவாமி தேசிகனுடைய சீசுக்தியை கொண்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் சுவாமி தேசிகனுடைய ரகசிய ரக்ஷையை கொண்டு தான் அளவந்தார் என்ன மனசுல நினச்சிண்டு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்க இந்த கிருத்திகள் ஏற்பட்டிருக்கு என்பது சுவாமி தேசிகன் தான் தெரியப்படுத்துற இது ஸ்தாலிபுலாக்கன் நியாயம்னு சொல்லுவா அந்த ரீதியில தாயார் விஷயத்துல அளவுந்தார் எப்படி சொல்றார்ன்றத பார்ப்போம் ஆத்மனை பிரபு நாலம் மாத நிரவதி

லோகை கேஸ்வரி லோகைகேஸ்வரின்னு சொல்ற எல்லா லோகத்துக்கும் அவள் ஒத்திதான் ஈஸ்வரியாக இருந்துட்டு இருக்க ஈஸ்வரன் லோகைகேஸ்வரனாக பெருமாள் எழுந்தருள் இருந்துட்டு இருக்க அந்த ஈஸ்வரனுடைய தர்ம பத்னியாக இருந்து பாத்தீங்க விஸ்வாச ஆத்மேஸ்வரம் என்கிற முறையில அவன் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கார் லோகம் முழுக்க அவன் ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்கான் தனக்கு ஈஸ்வரன் இன்னூத்தன் இல்லாதபடி தனக்கு தானே ஈஸ்வரனாக இருந்துவன் அவன் ஈஸ்வரன் அவனுக்கு தர்மபத்னியாக இருந்து எல்லா விதத்திலையும் அவனுக்கு அனுரூபமாக இருந்துட்டு ஈதரிச ஈஸ்வர பத்னி தோன்றது யார் இடத்துல இருக்குன்னாக்க இருக்கு மகாலட்சுமியா இருக்கு மகாலட்சுமி யாருக்குதான் இருக்கு ஆகையால லோகைகேஸ்வரி என்பதாக சொல்லி சொல்றார் ஆகையால இந்த லக்ஷ்மண லக்ஷ்மி சகசிரத்துல கூட பொம்ஸ்பிரதானேஸ்வரேஸ்வரின்னு அந்த லக்ஷ்மி சகசரத்துல தாயாருக்கு ஒரு திருநாமமாக சொல்றது ஆகையால உம்முடைய பிரசாதம் இருந்தாதான் தாயாருடைய பிரசாதம் இருந்தாதான் ஈஸ்வரனிடத்துல இருந்து அதாவது தாயாருடைய அனுகிரகம் கணக்கை இருந்திருத்தோம்னாக்க ஈஸ்வரனிடத்திலேயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் போ என்பதை தெரியப்படுத்துறது அடுத்த பதம் லோகநாத தயிதையே என்பதாக லோகநாதனுக்கு தயித்தையாக இருந்துன்றிருக்கிறவ தயிதா சப்தன்றது வல்லபய ரொம்ப பாத்திரமானவர் என்பது அர்த்தம் பெருமாளுக்கு அத்தியந்த பிரீத்தி பாத்திரமானவர் இவளுடைய புருஷகாரம் என்பது மறுக்க ஒண்ணாதது அது பெருமாள் தாயார் கணக்கு ஒருத்தனை சொல்லிட்டாள்னாக்க இவெல்லாம் இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கான் இவனை போய் ஏத்துக்கணும்னு நீ சொல்றியன்னு பெருமாள் கேட்டேருன்னா கூட அந்த கேட்கவே கேட்க மாட்டேறான் அவள் சொல்லியாச்சுன்னா ததாஸ்துன்னு அப்படியே அங்கீகாரம் பண்றவரான் ஆகையாலதான் தாயார சொல்லச்சே லோகநாத தையத்தைன்னு சொல்லி சொல்ற லோகநாதனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு தையத்தை மிகவும் பிரீத்தி பாத்திரமாக இருந்தன் இருக்கிறவன் அப்பேற்பட்டவர் லோகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாம் தே விதன்னு சொல்றார் தாந்தே தயாம் தே விதன்னு சொல்லச்சு இப்படிப்பட்டவளாக ஒன்ன ஆசிரிச்சுட்டேன்னாக்க உங்ககிட்டையும் எனக்கு பயம் கிடையாது என்பதாக அர்த்தம் ஒன்னிடத்துலையும் பயம் தாயாரினையான பயம் இருக்குமான தாயாரின் இடத்துலையும் எனக்கு பயம் இல்லை என்பதாக சொல்றார் இந்த மாதத்துவ பிரயுக்தமான வாத்சல்யத்தை வெளிப்படுத்துறது அதுதான் தாந்த சப்தத்தினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆகையால இந்த வாட்சல்ய பிரயுக்தமாக அம்மாவா இருக்க அப்படின்னால அவளுக்கு தான் குழந்தைகளிடத்துல பிரீத்தி இருக்கு வாத்சல்யம்ன்றது என்னன்னாக்க தோஷத்தை பாராமை குற்றம் பாராமை தான் வாட்சல்யம் அது பெருமாள்டத்துல காருண்யம் இருந்ததுன்னா கூட வாத்சல்யம் இருக்குமான்றது சந்தேகம் ஆனா இடத்துல இருக்கிற வாத்சல்யம் இருந்துட்டுனாக்க இந்த வாத்சல்யம் என்ன பண்ணும்னாக்க பெருமாள் நாம பண்ணின குற்றங்களை அதை பாராமல் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணுமா அவ தேதயாம் விதன்னு சொல்ற பெருமாளுடைய தையை காட்டலாம் தாயாயின் தாயாருடைய தயைக்கு விசேஷம் அதிகமா ஆகையால உன்னுடைய தயைய நான் தெரிஞ்சுட்டு தாம் தாம் தாச இத்தி பிரபன்ன இத்திச்ச ஸ்தோஷ்யாம் யம் நிர்பயம் ஒன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன் உன்னுடைய தாசன்னு சொல்லிட்டு ஒன்னு இடத்துல சரணாகதி பண்ணெல்லாம் சொல்லிட்டு ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி சொல்ற அப்ப தாயார பத்தி என்ன விசேஷம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு யஸ்யாஸ்தே மகிமானமாத்மன நமாத்மன இவ த்வத்வல்லபம் या निरवधिं नित्यानुकूलं स्वतः ते महिमानम् आत्मनैव त्वद्वल्लभोऽपि प्रभुः नालम् यस्याः ने इन्द இந்த கிராக சித்தாந்தத்தினால சொல்லக்கூடிய சாதாரணமா இத சொல்லக்கூடிய தாயார் சொல்றது அந்த தாயாருடைய மகிமை அந்த விபூதித்வித்வரூபமாக இருந்திருக்கிற அத ஆத்மனைவ துவத்வல்ல போபி பிரபு நாளம் மாத்தும் ஆத்மனைவ தன்னுடையது போலவே ஸ்வத் உமக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற தாயாருக்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற பிரபுவாக இருந்திருக்கிற பெருமாளும் கூட இயத்தையானாலும் இவ்வளவுதான் அவளுடைய மகிமைய பெருமாளால பெருமாளால கூட அளவிட முடியாது என்பதாக சொல்ற அப்ப பெருமாளால அளவிட முடியாத அளவுக்கு மகிமைய உடையவளாக தாயார் இருந்திருக்கா தாயாருடைய மகிமையும் அப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு எல்லாம் சொல்லி சொன்னமானாக்க பெருமாளுக்கு சர்வஜத்துவம் போயிடுமே பெருமாள் சர்வஜன் அவருக்கு தெரியாது ஒன்னும் கிடையாது அவர் எல்லாம் அறிந்தவன் சர்வஜன் சர்வசக்தி சர்வ விது என்றெல்லாம் சொல்லிருக்க அதெல்லாம் போயிடுமேன்னாக்க இதுக்கு வியாக்கியானம் மாதிரி ஸ்ரீவத் சாங்க மிஸ்ரர் ஆழ்வான் அருளி செய்கிறார் श्री स्तवल दिमिण नहर, नाया ज्ञाते यद्यप्य मथा युवो सर्वज्ञता हीयसेन्महिमधि हरिणा नाया अम्मा देवी महालक्ष्मी वनुय महिम इवलवान ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது உனக்கு அத்தியந்த வல்லபனாக இருந்திருக்கிற பெருமாளாலையும் தெரிஞ்சுக்க முடியாது நாபித்வயா ஞாயத்தே ஏவம் எத்தியப்பி இப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய சர்வஜத்துவத்துக்கு ஒரு பங்கமும் வராதுன்னு சொல்லிட்டேன் என்னது இவளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்ன பிற்பாடு இவ தெரிஞ்சுக்கலன்னு சொன்னவான்னாக்கா அவளுடைய சர்வஜத்துவத்துக்கு பங்கம் வரதானே வரும் என்ன கேட்டமான வராதுன்னு இல்லாத வஸ்துவை இல்லாததாதான் தெரிஞ்சுக்கணும் இருக்கிறதா தெரிஞ்சுக்க முடியாது ஒத்தன் சொல்றான் முயல் கொம்புன்னு ஒத்தன் சொல்லி சொல்றான் வியோபாமு பிராந்தோயம் வித்தியுச்சை என்ன நான் முயல் கொம்ப பாத்திருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா ஏ அவன் பைத்தியகாரன்டா இல்லாத வஸ்துவை இருக்கிறதா பார்த்தேன்னு சொல்றதுன்றது அவன் பைத்தியக்காரன்னு எல்லாரும் சொல்லுவான் அதே மாதிரிதான் உன்னுடைய மகிமைக்கு எல்லைன்றது இல்லாததாக இருந்திருக்கு இல்லாத வஸ்துவை இல்லாததாக தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை இருக்கிறதா தெரிஞ்சுக்க முடியுமான்னா ஆகையால உனக்கோ அல்லது பெருமாளுக்கோ சர்வஜத்துவ பங்கம் வராது என்பதாக சொல்ற இதுல இருந்து பிராட்டிய முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கணும் பெருமாளுடைய ஒவ்வொரு உத்கர்ஷமும் தாயார் பிரயுக்தமாக தான் இருக்கு இதுதான் நம்ம சம்பிரதாயம் சத் சம்பிரதாயத்துல வந்த விஷயம் என்பதை அளவந்தார் நமக்கு வியக்தமாக தெரிவிக்கிறார் அவர் தெரிவித்த விஷயத்த சுவாமி தேசிகனும் அற்புதமாக நமக்கு வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார் இப்படி சதுஸ்லோக்கிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை நாம தாயார் விஷயமாக அனுபவிச்சோம் அடுத்தது ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து அளந்தார் அனுபவிக்கிற சில விஷயங்களை பார்க்கணும் இந்த ஸ்தோத்திர ரத்னமே துவயார்த்த விவரணம் என்பதாக பெரியோர்கள் திருவுள்ளம் பற்றி வியாக்கியானம் பண்ணியிருக்க నమో ిత్యద్భుత క్లిష్ట జ్ఞాన వైరాగ్య రాశయే నాథాయ నాథయ మునేధ భగవద్భక్తి అలవుందార ఎనే నాదన స్తోత్రం పండ్ర నమో చింత్య అచింత్య అద్భుత క్లిష్ట జ్ఞాన వైరాగ్య రాశయే నాథాయ మునయే அகாத பக்தி சிந்தவே வெறும் பகவத் பக்தி சிந்துவாக சொல்லல அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு சொல்லி சொல்ற ஆழும் காண முடியாததாக இருந்திருக்கு நாதமுனிகளுடைய பகவத் பக்தி யோகத்துல சாட்சா்காரம் பண்றவர் நாதமுனிகள் எப்போ அவருடைய பக்தி ஆனா அப்படிப்பட்ட பக்தியோக யோகத்துல சாட்சா்காரம் பண்ணவராக இருந்தாலும் கூட அவர் சரணாகிதி மார்க்கத்தை தான் தாம் அனுஷ்டிச்சார் தாம் அனுஷ்டிச்சி எல்லாரையும் சரணாகிதி மார்க்கத்தை பின்பற்றும் பண்ணும் பின்பற்றும்படியாகவும் பண்ணினவர் நாசமணிகள் என்றுதான் நம்ம சம்பிரதாயம் இங்க நமகான்னு ஆரம்பிக்கிறேன் இந்த நம சப்தமே பிரஹ்விபாவா தன்ன ஆத்ம நிவேதன பரமாகவும் சொல்றது தன்னையே சமர்ப்பிக்கிறது தன்னை ஒரு வணக்கத்தை தெரியப்படுத்துறது இதெல்லாம் நமசப்தத்தினால சொல்றது அகையால நமஸ்காராத்மகம் இஸ்மை விதாயாத்ம நிவேதனம் முக்த துக்கோ கிலான் காமான் அஷ்ணுதே தம் நமாம்யகம் அந்த எம்பரவானின் பொருட்டு நமஸ்காரம்ன்றத பண்ணிட்டுமானான்னாக்க எல்லா துக்கத்திலேருந்தும் விடுபட்டு போனவாக ஆயிடுவானாம் ஆகையால இந்த நமகான்ற வார்த்தை இருந்துன்றக்க இத நாதமுனிகள் இடத்துல இத பிரயோகம் பண்றார் அவரிடத்துல ஆத்ம சமர்ப்பணமே பண்ற அக்ளிஷ்ட ஞான வைராகிய ராசயன்னு சொல்லி சொல்றார் அத்தமானதுன்றது என்னன்ன அதாவது தான் தெரிஞ்சின்ற அவருடைய அனுகிரகத்தினால தான் தெரிஞ்சின்ற விஷயம் கூட ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஏகதேசமாக இருந்தால் கூட ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் அக்ளிஷ்டத்துவம்னு சொல்லச்சேயமாக விஜய் நிவர்த்தி தர்மமாஸ்திதாக என்கிற பிரகாரத்துல அந்த பிராச்சீன கிருத்த சுக்கிருத்த விசேஷத்தினால அந்த இருந்தே சாட்சாத்தாக உபதேசம் பெற்றவர் அச்சித்யன் நாம எண்ணியே பார்க்க முடியாததாக இருந்துக்கிறது நாதமுனிகளுடைய ஞானமும் வைராக்கியமும் அப்பேற்பட்ட நாதமுனிகள் திருவடிகள்ல பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறார் இந்த இடத்துல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லாமல் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம பெற முடியாது எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதா இருந்தாலும் கூட அதுக்கும் ஆச்சாரியானுடைய அனுகிரகம் வேணும் நாம பண்ற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் ஆச்சாரியனுடைய தான் பிரதானம் என்பதை தெரியப்படுத்துற நாதாயநாத முனையேற்ற பரத்ரகாபி நித்யம் எதீய சரணம் சரணம் மதியம்னு சொல்றார் இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஸ்ரீ வைகுண்டத்துல போயிட்டுமானாக்க எல்லாரும் சாயுஜ்யம்னு சொல்றார் பெருமாளுக்கு சமமான ஆனந்த அனுபவத்தை நாம எல்லாரும் பண்றோம்னு சொல்லிட்டார் அப்படி இருந்து கட்டிய சீமிகுன்றத்துக்கு போனா நாசமுனிகளும் தான் வரப்போறேரு அதுக்கு நம்மாழ்வாரும் தான் இருக்க போறேரு எல்லாரும் இருக்கிறார் எல்லாரும் சமந்தான் நாமளும் நேத்தி போற வாழாக இருந்து இருக்கிற நாமளும் சமந்தான் அங்க போனா அங்க நாசமணிகள் எழுந்திருக்க போறார் ஆளவந்தார் எழுந்துள்ள இருக்க போறேன் மீது எல்லா வெம்பரமானார் இது சுவாமி தேசிகன் எல்லாருமே இருக்க போறார் நான் வந்து எனக்கு வழிகாண்பிச்சு கொடுத்ததுனால இந்த இடத்துல மறைக்கலும் உம்மை நான் சுவாமியாக நான் நினைக்கிறேன்றது இல்லை எல்லாரும் சமம்னு சொல்ற இடத்துலயே கூட அங்கேயும் நான் உமக்கு தாசனாக தான் நான் நினைக்கிறேன் சீவை குண்டத்துக்கு போனாலும் உம்முடைய தான் எனக்கு உபாயமாக இருக்கு பிராபியமாக இருக்கு என்பதை இதன் மூலமாக தெரிவிக்கிறார் நாதாய நாதமுனையேற்ற பரத்ரஜாபி நித்தியம் எதீய தரணும் எதிய சரணோ அந்த நாரா நாதமுனிகளுடைய திருவடிகள் தான் மதியம் சரணம் எனக்கு சரணமாக இருக்குன்னு சொல்ற அளவுந்தார் காண்பிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம் அவர் போற முறையும் பார்க்கணும் பராசரருக்கு ஒரு பிரணாமத்தை பண்ற நம்மாழ்வாருக்கு ஒரு ஸ்லோகத்தை கொண்டு பிரணாமத்தை பண்ற ஒவ்வொன்றும் இவா பண்ண பெரிய மகோபகாரங்கள் அந்த மகோபகாரத்தை மனசுல நனச்சுண்டுதான் இவா ரெண்டு பேருக்கு மாத்திரம் தனித்தனியா ஸ்லோகத்தை பண்ற தத்வேதீஸ்வர தத்வாவர்கதுபாயகதிருதார சந்தர்சய நிரமிமித புராண நமோ முனிவராய பராசராய என்பதாக சொல்ற தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் யதா தத்துவ திரயங்கள் மூன்றையும் யதாவஸ்திதமாக உண்மை நிலையில காண்பிச்சு கொடுத்தவர் யாருன்னா பராசர்த்தவர் அது தான் தெரிஞ்சின்றதோடு மாத்திரமில்லை அத புராண ரத்னம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு புராணத்தை பண்ணி அது மூலமாக இன்னைக்கு இருந்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக பண்ணிய பெரிய மகோபகாரம் பண்ணினவர் ஆகையால தஸ்மயனமோ முனிவராய பராசராய சொல்லிட்டு அவர்தான் பெரிய உதாரர் அவர் வள்ளல் அவர அவருக்கு ஒரு பிரணாமத்தை தெரியப்படுத்துற மாதா பிதா யுவதையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனின் நம்பியே கண்ணினன் செலுத்தாம்புல மதுரகவி ஆழ்வார் சாதிச்ச விஷயத்த சொல்றார் மாதா பிதா இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணிருக்க தனையா விபூதி சர்வம் எதேவ எல்லாமே எனக்கு நம்மாழ்வார் தான் என்ன பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தராக அவர் இருந்துருக்க ஆகையால அவர் எனக்கு மாத்திரம் இல்ல மதன் வயா நாம் இந்த ரெண்டு சப்தம் தான் விசேஷம் மதன் நாம் என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்ன வம்சம் அவுரச வம்சம் என்கிற இரண்டு வம்சங்களை சேர்ந்தவர்களுக்கும்னு அர்த்தம் இருக்கு இன்னைக்கு நாம எல்லாரும் அளவுந்தாருடைய ஞான வம்சத்துலதான் நாம இருந்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் குடல் துவக்கும் இருக்கிறவாக இருந்துருக்கா அந்த பாக்கியமும் சிலருக்கு இருந்துன்றிருக்கு இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் அளவுந்தாருடைய சம்பந்தம் அதாவது அளவுந்தாருடைய சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாருமே எல்லாருக்குமே அப்பாவும் அம்மா அப்பா அம்மா அண்ணையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று இந்த ரீதியில நம்மாழ்வார் எழுந்துருள் இருக்கார் என்பதை தெரியப்படுத்துறார் அகையாலதான் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனா என்பதாக சொல்றார் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம்னு அந்த அம்மாழ்வாருடைய திருவடிக்கு ஒரு விசேஷணத்தை போன்றார் ஸ்ரீமத்து என்பதாக அகையால நம்மாழ்வார் நமக்கு அந்த பிரபத்தி மார்க்கத்தை புகழன்றில்லா வடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அந்த பிரபத்தி மார்க்கத்தை காண்பிச்சு தானும் அனுட்டிச்சு நம்மளையும் அனுஷ்டிப்பிக்க பண்ணின அப்படின்னால அவரிடத்துல ஒரு கிருதஜத்தை இவ ரெண்டு பேரையும் சொல்லிட்டுதான் பெருமாள ஸ்தோத்திரத்தையே ஆரம்பிக்கிறார் இங்க சொல்லச்சே பெருமாளுடைய ஒரு சில ஸ்லோகங்கள் பகவத அனுபவங்களை மாத்திரம் பார்க்கலாம் நாளம் பிரபோ பவித்து மேதத்திஹதிதமா பெருமாளுக்கு ஆசிரித்தாலிடத்துல வாத்சல்யன்ற ஒரு குணம் இருந்துருக்கான் ஆசிரித்த வ்சலத்துவம்ன்றது பெருமாள் இடத்துல இருந்துட்டு இருக்கான் எப்பவுமே பெருமாள் சொல்ற மம பிராணாகி பாண்டவாகனு சொல்ற எனக்கு யாரும் கிடையாது ஆனா பாண்டவான் துஷசை ராஜன்னு அப்ப நீ வந்து துரியோதன பாத்து சொல்ற பாண்டவர்களை நீ துவேஷிக்கிறப்டினால மம பிராணாகி பாண்டவாக இருந்த பாண்டவர்கள்லாம் எனக்கு பிராணனாக இருந்தன் அப்படின்னால நான் அவளுக்கு ஒரு சரீரம் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கேன் அவாதான் எனக்கு பிராணனாக இருந்துட்டு இருக்க சொல்ற இப்படி இடத்துல பெருமாளுக்கு ஒரு வாத்சல்யம் இருந்துருக்கு இந்த வாத்சல்யம்ன்றது இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை என்பதை சொல்ற நாவேட்சசே எதி தத்தோ புவனான் எமோனின் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துலயே சாரீரக சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வேதாந்த பிரம்மசூத்திரத்துல நாலு அத்தியாயத்துல சொல்லியிருக்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிடுற அதான் இது சுவாரஸ்யம் இருக்கு സദേ സോംവേദമുഗ്രസീതി എകമേവാ ദ്യം ഉപനിഷത്ത് മഹാപ്രളയകാലത്ത് പെരമാളോത്തരുന്നേരാൻ സദവൻ തക്ഷകോഹ വൈ നാരായണ ആസീത് നാരായണൻ വത്തന്തേരാ ശ്രീ കന്നടാപണ്ഡേരവർ അപ്രമെന്നർ തദൈക്ഷ ബഹുസ്യം പ്രജാജൻ അവർ பகுிரதாய நாம சிருஷ்டிக்க கிடவோம்னு சொல்லி சங்கல்பிச்சுண்டு தன்னுடைய சங்கல்பத்தினால லோகத்தை சிருஷ்டி பண்ண என்பதாக சொல்றார் அன்னைக்கணக்கே அந்த ஈக்ஷனம் அந்த பார்வை பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க இங்க லோக்கத்துல இத்தனை சேத்தனர்களாக நாமல்லாம் இருந்துருக்குமே இப்படிப்பட்ட பல உருவங்களோடையும் பல பெயர்களோடையும் நாமளாம் இருந்துருக்குமே அதுவே இருக்க போறது இல்லை நாவக்ஷேன் எதி பவனான் நமோனி நாலம் பிரபோ பவிதமேவ குதிரவருத்தி சத்தையே இல்லை அதுக்கப்புறமா தானே நம்மளுடைய செயல் ஸ்திதி பிரவருத்தே இல்லாத இருக்கிறதுன்றதே இல்லாத போயிட போறது ஆகையால ஒன்னாலதான் எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் அஃபர்மேட்டிவா சொல்றது காட்டிலும் எதிர்மறையில சொல்லச்சே ரொம்ப அதுல ஒரு அழுத்தம் நீதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கேன்னு சொன்னமானாக்க இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடும் நீ இல்லைன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயமே இல்லைன்னு சொல்றது இருக்க சிருஷ்டியும் இல்ல ஸ்திதியும் இல்ல பிரவருத்தியும் இல்ல ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாத்துக்கும் நீதான் காரணமா இருக்குன்றதை காட்டலாம் நீ இல்லைன்னா ஸ்வரூபமே இல்லாத போயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்திதி இருக்க போறது எங்க எந்த ஸ்திதி பிரவருத்தி இருக்க போறது ஒண்ணுமே இல்லைன்னா ஏவம் நிசர்க்க சுகிருன்னு சொல்ற இப்படி இந்த லோகம் மொத்தத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்ண சிருஷ்டி பண்ணதுக்கு எதனா ஒரு பிரயோஜனம் இருந்துட்டு இருக்கா இல்ல நாம ஏதானா அவருக்கு பண்ணி நமக்கு சொல்லி அது எதான பண்ணிருக்கான்னு கேட்டோம்னா ஒன்னும் கிடையாது நிசர்க்க சுசுன்னார் அஜித விசிட்டான் பிரளயே ஜந்தோ நவலோக்கிய ஜாத நிர்வேத கரண கலைபர யோகம் கருணை கருணைத்த பெருமாள் தேவலம் தன்னுடைய கிருப்பா மாத்திரத்தினால ஒரு கல்லு மாதிரி கட்ட மாதிரி சுகதுக்க அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கிற இந்த ஜீவனுக்கு கரண கலைபரங்களை இந்திரியங்களை கொடுத்து சரீரத்தை கொடுத்து இந்த கர்மானுகுணமான சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியா பண்ற அந்த கரண கலைபரங்களையும் அந்த இந்திரியங்களையும் எதுக்காக கொடுக்கிறார்னா எம்பருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கீர்த்திய கேசவம் சேதோ சேதோபதி ஸ்ரீதரம்னு சொல்லி எம்பருவான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வாக்கு பெருமாளை நினைக்கிறதுக்காக மனசு பெருமாளை சேவிக்கிறதுக்காக இந்த கண்கள் என்பதாக இப்படி ஒவ்வொன்னையும் நமக்கு உள்ள மந்திரமார்ஜனைய மந்திரமார்ஜனையனான்னு மகரிஷி சொல்ற அந்த நம்ம கையெல்லாம் எதுக்கு இருக்குன்னா கோவில சுத்தம் பண்றதுக்காக தான் இருந்திருக்குன்னு இப்படிப்பட்ட கரண கலைபரங்கள் எல்லாம் கொடுத்து நம்மையும் ஒரு பொருட்டாக ஆக்கி அந்த பிரபத்தி மார்க்கத்துல ஈடுபட பண்றவர் அந்த பெருமாள் தான் இப்படி பண்றதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா எம்பெருமானுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய சுகருத்தன்மை ஏவம் நிசர்க்க சொல்லி சொல்ற இது வந்தேறி இல்ல அது அவருக்கு சுக சொல்றது நமக்கே நன்ன நன்மையே நினைக்கிறதுன்றது சர்வஜந்தோக யாரோ ஒத்தருக்கு ரெண்டு பேருக்கு இன்ன எல்லாருக்குமா சேர்ந்து சொல்ற சுவாமின் அச்சித்திரம் விதம் ஆசிரித வ்சல சொன்னு அத சொல்லச்சையே ஒரு காம்பீரியம் என்ன அழகா அற்புதமான விஷயம் இப்படி பாக்குற அடுத்தது பார்க்கணும் வசீவதோ குணவான் ருஜுஸ்ருதி மிருதுர்தயாழு மதுர ஸ்திர சமஹா கிருதி கிருதஜமசி ஸ்வாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோதீ வசி வதான்ணவான் மிருது மிருதுகு அந்த எம்பருமான இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை வரிசை வரிசையா சொல்லி சொல்ற இதுக்கெல்லாம் நாம வியாக்கியானம் இப்ப பண்ணி முடியாது இது அனுபவத்தினால் வேதம் மாதிரி ஆள வந்த ஸ்தோத்திரத்தை நாம காதால கேட்டமானாலே போறோம் நமக்கு புருஷார்த்தங்கள் எல்லாம் சித்திச்சு போயிடும் அவரை சொல்லச்சே வசி என்பதாக சொல்ற நாம என்ன பண்றோம் வசகாரு அதாவது நாம பண்ற ஒரு சரணாகத்தினால அவர் நாமிட்ட வழக்காக ஆராயறான் அவர் பிரபுத்வம் ஆயத்தத்து அது எல்லா பிரபுத்வத்தையும் உடைய எல்லா வஸ்துக்களையும் தன்வசமாக வைத்திருக்கிறவர் வசி என்பதாக சொல்றார் அப்பேற்பட்ட எம்பெருமான் கூட நம்ம வசமாக ஆயிடுறான் ஆசிரித்த பரதந்திரனாக ஆயிடுறன்றது தான் நமக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம் வதான்கான்றது வரச்சே கொடை வள்ளல் வள்ளல் அவர் மாதிரி வள்ளல் யாருமே கிடையவே கிடையாது குணவான் சமஸ்த கல்யாண குணாமிருதோதி பிராமணிகமானவர் ரிஜுவானவர் ஷுச்சிஹி அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹான் கர்ம சம்பந்தம் இல்லாதவராக இருந்துருக்க மிருது எவ்வளவுதான் அபராதம் பண்ணனவராக இருந்தாலும் கூட அவர்கள் விஷயத்திலையும் கூட அவர் நல்லதையே நினைக்கிறவர்

அவர்தான் ரசமாக இனிமாக சர்வமுமே மதுரமாக அகிலம் மதுரம்னு சொல்லி சொல்றார் மதுராதிபதேகன்னு அப்படி எல்லாமே மதுரமாக இருந்திருக்கவர் அவர் ஒரு வார்த்தையிலிருந்து மீறாதவர் ஸ்திரஹா சமகா கிருதி கிருதஜகா என்றெல்லாம் இவரை காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமியினுடைய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அத்தமாக காண்பிச்சு கொடுக்கிறது ஆளவந்தார் தான் அதை சுவாமி தேசிக்கணும் அத தன்னுடைய வியாக்கியானத்தினால வெளிப்படுத்துற அதுக்கப்புறமா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற நமோ நமோ வாங் மனசாதி பூமையே நமோ நமோ வாங் பூமயே நமோ நமோ நந்த மகா விபூதையே நமோ நமோ நந்ததை சிந்தவே அந்த நமஸ்கார பிரகரணம் வரைச்சே நமோ நமஹான்னு சொல்லி நமஹா நமஹான்னு புறப்படியா பிரணாம பிரணாமம் பண்ற அவனிடத்துல சரணாகார சரணாகத்த பண்றேன் சரி இப்படி சரணாகதி பண்ணிட்டா பெருமாள் அங்கீகாரம் பண்ணிக்கிறதுக்கு உன்னிடத்துல என்ன குணம் இருக்கு நம்மளிடத்துல என்ன குணம் இருக்குன்னுட்டு அங்கீகாரம் பண்ணிக்கணும்னு சொன்னா ந தர்ம நிஷ்டோஸ்மி நாத்மேதி ந பக்திமான் தொரணவி நான் தர்ம நிஷ்டோஸ்மி நான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் இல்லை தர்மத்துல இது பண்றவன் இல்லை என்னாச்சு ஆத்மவேந்தி ஆத்மாவை தெரிஞ்சின்றவனாக இருந்துட்டு பகவத் ஞானம் இருந்துருக்கு அந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவனா அதுவும் என்னால சொல்ல முடியல சரி இதெல்லாம் இல்லாது போனா போட்டோம் பெருமாள் திருவடியில ஒரு பக்தி இருந்தா போறோம் அதுவே உய்வதற்கு ஒரு வழி அது ஒரு பெரிய ஒரு தகுதி என்று நினைச்சோமானாக்கா அதுவும் இல்லைன்னா ஆனா என்னிடத்துல ஒன்னு இருந்துருக்குன்னு அகிஞ்சனகா அனநகதி மூலம் சரணம் பிரபதே அகிஞ்சனஹான்னு சொல்ற நிஷ்கிஞ்சனத்துவ தனினா நிஷ்கிஞ்சனத்துவன்றது தன்னுடைய இல்லாமைன்றதே ஒரு பெரிய தனம் அந்த தனம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு இததான் சுவாமி தேசிக்கணும் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார் ஒன்ன விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது புலன் இல்லாமடி என்று தன்னிடத்துல இருக்கக்கூடிய சரணாகதிக்கு வேண்டிய தகுதியை காண்பிச்சு பாத மூலம் சரணம் பிரபத்தன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு மேல கதர்ற அப்பா என்ன இன்னைக்கு போய் வந்து நிக்கிறியே இத்தனை நாள் வராது இத்தனை இன்னைக்குதான் வந்திருக்கேன்னு நனிந்தி தங்கர்ம ததஸ்திலோ கே சஹசிரசோ என்னமயாம் வியதாயி சோகம் விபாகா வசரே முகுந்தா கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே அப்பா லோகத்துல தப்பு காரியம்ன்றது என்னென்னலாம் எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோ அது மொத்த மொத்தத்தையும் நான் பண்ணவேன் அது மொத்தத்தையும் ஒரு முறை பண்ணதில்ல சஹஸ்ரசோ என்னமயா வியதாயி நாம் பண்ணாத தப்பு காரியம் லோக்கத்துல இல்லை எத்தனை எத்தனையோ முறை நாம் பண்ணாத தப்பு காரியம் எதுவுமே இல்லை சோகம் பை பாக்க வசரே முகுந்தா எல்லாரும் புண்ணியமும் பண்ணுவோம் பாப்பமும் பண்ணுவோம் ஆனா அந்த புண்ணியத்தினுடைய பலன் தனியா வரும் பாப்பத்தினுடைய பலன் தனியா வரும் இத்தனை நாள் வரைக்கும் புண்ணியம் நான் ஏதோ பண்ணிருந்த குஞ்சமா இருந்தாலும் அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிச்சுருக்கிறதுனால நான் பாப்பம் பண்ணினத பத்தி நான் சிந்திக்கவே இல்லாத இருந்துட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாப்பங்கள் மொத்தம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து சோகம் விபாக்காவசரே முகுந்தா கிரந்தாமி அப்ப நான் வந்து கதர்றேன் ஒன்னிடத்துல நான் இப்ப எல்லாம் பாப்பங்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து நீதான் பண்ணணும் அகத்திஸ்த வாங்கிற இன்னொருத்தரை என்ன ரஷிக்கிறதுக்கு இல்லை இப்படி ஆளவந்தார் மாதிரி யாருமே கதற முடியாது லத்தம் பகவன் நிதானி அனுத்தமம் பாத்திரமிதம் பா உங்க இன்னொரு விசேஷம் நான் சொல்றேன் நான் நீ எங்க தேடி பார்த்தாலும் உம்முடைய தயைக்கு பாத்திரமானவன்னு ஒவ்வொன்னுத்துக்கு ஒன்னொன்னு அன்னசே சுதித்தம் பாத்திரம்னா பசியோடு இருக்கிறவன் சாதம் போடுறதுக்கு பாத்திரம்னு சொல்லி சொல்றான் ஏழையா இருக்கவளுக்கு கல்யாணத்துக்கு நாம சகாயம் பண்ணி கொடுக்கறது இவனை காட்டுல அவன் பரவாயில்ல அவனை காட்டுல இன்னும் அவன் பாத்திரம் அப்படின்லாம்னு நினைச்சி பார்த்தோம்னா உம்முடைய தயா பிரசரத்துக்கு என்னத்த காட்டிலும் உத்தமமான பாத்திரம் கிடைக்க மாட்டா உனக்கு கிடைச்சிருக்கு என்னாலதான் உனக்கு வந்து ஒரு பெரிய விசேஷம் நீ தயாவான் மதுரஹா சமஹா கிருதி இதெல்லாம் சொல்லச்சு வதான்யன் நீ பெரிய கொடையாளின்னு எல்லாம் பேர் வாங்கியிருக்க தயாவான் எல்லாம் பேர் வாங்கியிருக்க அதெல்லாம் எம் மூலமா தான் உமக்கு நிலக்கும் அதையும் நினைச்சு பாத்துக்கோன்னு சொல்லி சொல்ற சரிப்போ அதுக்கு மேல இன்னொரு வார்த்தையும் அப்பப்ப சொல்லி சொல்லி பாக்குற ஆளந்தார் சொல்ற விதமே ரொம்ப ரொம்ப காம்பீரியம் இன்னைக்கு தானே நான் கஷ்டப்படுறேன் எத்தனை எத்தனையோ நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த பாப்பங்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னு நான் கஷ்டப்படுச்சேன் இந்த கஷ்டப்படுறதுன்றது எனக்கு ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை சாகடையில புழு நெழுஞ்சுன்றது அது நெழுஞ்சு இருக்கிறதுக்கு இன்னைக்குதான் நான் எத்தனை எத்தனை நெடுஞ்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரிதான் எத்தனையோ ஜென்மா எடுத்து எத்தனையோ ஜென்மால எவ்வளவோ துக்கத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் நானு அதனால எனக்கு ஒன்னும் குறையில்லை ஆனா இன்னைக்குதான் ஒன்னு இடத்துல சரணாகதி பண்ணிட்டேன் இப்ப எனக்கு ஒரு பெரிய டைட்டில் வந்துடுத்து என்ன டைட்டில் வந்திருக்குனாக்க பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவன்ற ஒரு குவாலிபிகேஷனோட நான் இருந்துட்டு இருக்கேன் கிந்து கீர்த்தக்கரே சரணாகதா நான் ஒன் திருவடியில சரணாகதி பண்ண வாழுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொல்லி சொன்னமானாக்க நதேனு ரூபா அது உனக்குதான்டா இழுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை நான் இந்த கஷ்டத்தை எத்தனையோ நாளா நான் பட்டு இருக்கேன் என்பதை சொல்ற எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றேன்னு பாக்கணும் என்ன நீ என்ன வேணா சொல்லுப்பா என்னால வந்து உம்ம ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாதான் இருக்கு எனக்கு என்ன பெருமாள் சொல்றதா நினைச்சுண்டு பெருமாள் சொல்றேன்

ஆக்ஞாத்தி லங்கனம் ஒன்னு ரெண்டான்னு எவ்வளவு பண்ணிருக்க ஆகையால நீ வாண்டான்னு சொன்னா கூட நான் போமாட்டேன்னு ருஷா நிரஸ்தோபி சிசு தயா நஜாத்து மாத்துன குழந்தை அம்மாவனுடைய சன்னியம் பானம் பண்ணிட்டே இருக்கு சில சமயத்துல கடிச்சுடுறது இந்த கடிச்சுடுத்துனா அம்மா கோபம் வந்துடும் அந்த குழந்தைய சாப்பிட்டு சன்னிய பானம் பண்ணிட்டே இருக்க குழந்தைய தூக்கி கீழே போட்டுருவா கீழே போட்டாங்கனாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணும் சுத்தி சுத்தி அவ காலைதான் சுத்தி சுத்தி வருமே தவிர அம்மா விட்டு எங்கேயும் போகாது அந்த குழந்தை தன்யத்தை கடிக்கிற ஸ்தானத்துல நாம ஆக்ஞாத்திய லங்கனம் பண்றது நாம தப்பு பண்ணா கூட எனக்கு ஒன் திருவடி தவிர வேற திருவடி கிடையாதுப்பா வேற யாரும் கிடையாது ஆகையால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா என்னத்துக்கு இப்படிலாம் சொல்லி என்னிடம் வந்து சொல்லின்னு இருக்கேன் எல்லாம் அங்கங்க இந்த தேவத்தை இருக்கான் அந்த தேவ இந்திரன் இருக்கான் சிவன் இருக்கான் அவன்லாம் இருக்காள் அவாயாருண்டே போய் கொஞ்சம் முட்டிக்கோயன் என்னடைய எண்ணத்துக்கு பண்ற வனம என்ன பெருமாள் அப்புறம் சொல்றேரா அப்பவும் பாக்கு மகரந்த நிர்பரே மதூரம் உம்முடைய திருவடியினுடைய ரசம் அந்த திருவடியினுடைய பௌக்கியத்தை நான் அனுபவிச்சவன் நானு ஒரு பெரிய தாமர குட்பத்துல இருந்துருக்கிற தேன மொத்தத்தையும் நன்னா நிறைய குடிச்ச ஒரு வண்டு இருந்துருக்க அங்க பக்கத்துல இருக்கிற உள்ளி பூண்டு மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் இருந்துருக்கேன் அந்த மலர்களை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்காது அந்த மாதிரிதான் நான் நான் தேவதாந்திரங்களை நான் எப்பவும் பார்க்க மாட்டேன்னு சொல்ற அதுக்கப்புறமா இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த எம்பருமான் அவரிடத்துல கதாபுன சங்கர சங்க தஜார விந்தாங்குஷ பத்ர லாஞ்சன திருவிக்ரமத்வ ஜனாம்புஜத்வயம் மதிய மோர்தானம் அலங்கரிஷியு நம்மாழ்வார் எம்மா வீட்டு திறமம் பாசனத்தில் அந்த பதிகத்துல சாதிச்ச மாதிரி உம்முடைய திருவடி எனக்கு என்னுடைய தலைக்கு சிரசுக்கு எப்போ அலங்காரமாக ஆக போறதுன்றத அந்த கதறி கதறி பிரார்த்தனை பண்றேர் அவர் அப்போ சிவிகுண்டத்தில் போய் அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்களையும் அளவந்தார் ரொம்ப கம்பீரமாக பல ஸ்லோகங்கள்னால சொல்லிட்டு கடைசியில் சில விஷயங்களை சொல்ற என்ன நிராசனம் பண்றதுக்கு எதனா ஒரு காரணம் இருந்தா நீர் சொல்லும் ரகுவரே எதபூஸ்வம் தாதுஷோ பாயசஸ் பிரணத்த இதி சைத்ய கிருஷ்ணர் ராமாவதாரத்துல காக்காசுரன் உம்மிடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் இதானா அபச்சாரப்பட்டனா கிருஷ்ணாவதாரத்துல சிசுபாலன் அபச்சாரப்பட்ட மாதிரி நான் இதானா அபச்சாரப்பட்டனா பிரதிபவம் அபராத்து பூ வத கிமபமாக தசத்தை அப்பா என்னை மன்னிக்க முடியாததுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்றத நீரே சொல்லுமே என்று கேக்குற ஆளவந்தாரத்துல இதெல்லாம் ஒண்ணுமே எனக்காக ஒன்னும் பண்ணட்டா போற எங்க தாத்தாவும் நினைச்சு நீர் எனக்கு அனுகிரகம் பண்ண ஒன்னு பிரார்த்தனை பண்ற அகிருத்திரிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகடாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம்பிலோக்கிய பிரசீதம் அத்ருத்தம் அச்சிந்தயித்வா நான் எவ்வளவுதான் நீச்சனாக இருந்தாலும் என்னுடைய விருத்தத்தெல்லாம் என்னுடைய ஒழுக்கத்தையோ என்னுடைய நடவடிக்கைகள் எதையும் ஒரு கணிசிக்காமல் பிதாமகம் நாதமனி விலோக்கியன்னு சொன்னார் அந்த நாதமணிகள் அவர் எப்பேற்பட்டவர் அவரை பத்தி தான் முதல்லயே நாம சொல்லி சொன்னோம் ஞான வைராக்கிய ராசியாக இருந்திருக்கிறவர் இருக்கிறவர் அவர் அத்தமாக இருந்துருக்கவர் நமோ சிந்தி அத்ஷ்ட ஜான வைராக்கிய ராசியை நாதாய மனையே அகாத பகவத் பக்தி சிந்தவைன்னு சொல்லி அவர் உம்மிடத்துல வச்சிருந்த பக்திய பார்த்து அவருடைய பேரன்றத்தை மனசுல நினைச்சிட்டு பிரசீத நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற இது மூலமாக ஆச்சாரியாள புரஸ்காரம் பண்ணி பெருமாள் இடத்துல ஆச்சாரியம் முன்ன முன்னிட்டு கொண்டு நாம சரணாகதி பண்ணமானாக்க பெருமாள் ஒரு சமயத்திலயும் மறுக்க மாட்டார் என்கிற சாஸ்திரார்த்தத்தையும் நமக்கு தெரிவிக்கிற இப்படிப்பட்ட அளவந்தாருடைய திருநட்சத்திர மகோத்சவ தினத்துல அளவந்தாருடைய ஸ்ரீசூக்தியை அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு இது மொத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார் வீரவல்லி ரகுநாதாச்சார சுவாமி அவர் முன்னிட்டு கொண்டு எல்லாருக்கும் இந்த கேட்குறவாளுக்கும் தன்யவாதத்தை சொல்லிண்டு நிறைவு செய்கிறேன் அளவந்தாருடைய அனுகிரகம் ஆச்சாரிய பரம்பரையுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு அவர் திரோடிகளிலேயே பிரார்த்தனை பண்ணுகிறேன் கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாலியன் ஸ்ரீமதே வெங்கடேஷாயர் வேதாந்த குரவன்